சீமான் மீது பாலியல் புகார் கூறிய விவகாரத்தில் தற்போது நடிகை விஜயலட்சுமிக்கு மருத்துவ பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார். கூடுதல் தகவலை நிகழ்ச்சியில் நம்முடைய சிறப்பு செய்தியாளர் அன்பரசன். அன்பரசன், இதற்காக விஜயலட்சுமிக்கு மருத்துவ பரிசோதனையினுடைய பின்னணி என்ன? நிச்சயமாக தேவப்பிரியன், நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது கூறிய பாலியல் குற்றச்சாட்டுக்காக தற்போது நடிகை விஜயலட்சுமியை போலீசார் மருத்துவ பரிசோதனைக்காக கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனை அழைத்து வந்திருக்கிறார்கள். குறிப்பாக நடிகை விஜயலட்சுமி நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது கடந்த 2011 ஆண்டு தன்னை ஏமாற்றி திருமணம் செய்து கொள்வதாக ஏமாற்றி விட்டதாக புகார் அளித்திருந்தார். அந்த புகாரின் அடிப்படையில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. அந்த வழக்கு விசாரணையானது தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் சில தினங்களுக்கு முன்பாக நடிகை விஜயலட்சுமியிடம் கோயம்பேடு துணை ஆணையர் உமையால் தலைமையில் வந்து தொடர் விசாரணை 2 நாட்கள் நடைபெற்றது. அதன் தொடர்ச்சியாக தற்போது இவரிடம் மருத்துவ பரிசோதனை செய்வதற்காக தற்போது அழைத்து செல்லப்படுகிறார். குறிப்பாக புகாரில் வந்து நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் தன்னை கட்டாய கருக்கலைப்பு செய்ததாக அவர் வந்து புகாரில் தெரிவித்திருந்தார். அதே சமயம் நடத்தப்பட்ட விசாரணையிலும் காவல்துறை முன்னிலையில் நடிகை விஜயலட்சுமி வந்து தெரிவித்திருந்தார். இதனை உறுதிப்படுத்துவதற்காக தற்போது அரசு மருத்துவமனையான கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு தற்போது போலீசார் பாதுகாப்போடு அழைத்து செல்லப்படுகிறார். உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி அன்பரசன்.